உங்ககிட்ட 20 ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேணாலும் இந்த பர்டிகுலர் ஷாப்பில் எடுத்துக்கலாம். உள்ள நுழைஞ்சோலையுமே 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வந்துட்டு இருக்கு. இதோட அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மதுரை குருத்தேட்டர் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து தீக்கதிர். அந்த தீக்கதிர் வளாகம் அப்படின்னு இருக்கிறது சர்வீஸ் ரோட்ல ஸ்ரீ ரமணாஸ் சைனா பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு புது கடை போட்டிருக்காங்க. இந்த செராமிக் ஜார் பாருங்களேன், உப்பு ஜாடி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் மட்டும்தான். உங்களுக்கு சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம், பெருசு வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க, இந்த கடையில் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு, ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரி அழகான கியூட் கியூட்டான இந்த மாதிரியான செராமிக் ஜார், செராமிக் கப்பு, பிளேட்டு, ட்ரே, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கண்ணாடி கிளாஸு, அதுக்கப்புறம் தூக்குவாளி, அதுக்கப்புறம் எவர் சில்வர் பாத்திரங்கள், பியூட்டி பொருட்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எது எடுத்தாலும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஃபுல்லாமே, ஆஃபர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு வாங்க இன் டீட்டெயிலாக போடலாம். நீங்கள் வரும்போது ஒரு கட்டப்பையோ இல்லைன்னா ஏதாச்சும் பையோ எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நிறையா வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இன்னொன்று இருக்குங்க, சில நேரத்தில் காம்போ கூட போட்டிருக்காங்கங்க. 20 ரூபாய்க்கு காம்போனா அதெல்லாம் நம்ப முடியுதாங்க, ஆனால் இந்த கடையில் வந்துட்டு காம்போ ஆஃபர் கூட நிறையா இருக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பிளேட்டு, எவர் சில்வர் தட்டு, கரண்டி, ஸ்பூனு, அந்த மாதிரி ஃபுல்லாமே இருக்குங்க. இந்த கிண்ணம்லாம் வந்து பாருங்களேன், உங்களுக்கு நீங்கள் குழம்பு ஊற்றி வச்சுக்கலாம், சாதம் போட்டு சாப்பிடலாம் இந்த தட்டில். அதுலேயுமே நல்லா பூலாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பிளெயின் தட்டு வேணும்னா கூட இருக்குது. ஸோ தட்டு வந்துட்டு லேசாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க, இது நல்ல ஒரு கனமாகவே தான் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டும் போதே அதோடைய கனத்தை நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க. கரண்டிலாம் சாப்பாடு கரண்டி இருக்குது, குழம்பு கரண்டி இருக்குது, தோசை கரண்டி இருக்குது, இந்த மாதிரி கரண்டிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நமக்கு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ தோசை கரண்டிலாம் சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குங்க, ஒட்டாததை உங்களுக்கு நான் எடுத்து தரேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வந்து பாருங்கள். மேபி வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், இது நல்ல ஒரு சைஸ் தாங்க, ஜஸ்ட்டு 20 ருபீஸு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன்லாம் வந்து போட்டிருக்காங்க, ஜல்லி கரண்டி, சாப்பாடு கரண்டின்னு வந்து சொல்லுவாங்கல்லங்க, அது தாங்க இது. அந்த பக்கம் இருக்கிறதுலாம் கப்பு. இது வந்து பாருங்களேன், நமக்கு அழகாக வந்து சாப்பாடு போடுறதுக்கு இன்னொரு விதமான ஒரு கரண்டி, சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தாங்க இந்த கடையில். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கடையில் நிறையா கூட்டம் இருக்குது. குட்டீஸை கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. அதுபோக இவங்கக்கிட்ட பூஜை ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், பித்தளை ஐட்டம் கூட இருக்குது, அது நீங்கள் எடுத்தாலும் 20 ரூபாய்க்கு தராங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தன கும்பா அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி இருக்கிறது. எவர் சில்வர் இது நம்ம குலோப் ஜாம் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் சூப் வச்சு குடிக்கணும் அப்படின்னா கூட வந்து வச்சுக்கலாம். நீங்கள் 2-in-1 பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிராணி ஸ்டாண்டுங்க இது, எவ்வளோ அழகாக இருக்குது வந்து பார்த்தீங்களா. இப்போ நான் காம்போன்னு சொன்னேன் இல்லைங்க, அதுதாங்க. இப்போ 5 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 ரூபான்னு கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் 20 ரூபான்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் குழிக்கரண்டின்னு வந்து சொல்லுவாங்களா, இது தாங்க சின்ன ஸ்பூனில் வந்து பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம 20 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றுறதுன்னு நான் சொன்னேன்லங்க, அதுதாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது 4 இருக்குங்க 20 ரூபா. இது பார்த்தீங்களா, நமக்கு அப்பளம் எடுக்கிறதுக்கு, பூரி எடுக்கிறதுக்கு, அப்பம் எடுக்கிறதுக்கு இடுக்கின்னு வந்து சொல்லுவாங்கல்லங்க, அதுதாங்க இது. ஸோ நமக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் சொன்னேன்ல பித்தளை ஐட்டம் கூட இவங்கக்கிட்ட 20 ரூபாய்க்கு இருக்குது. இந்த ஸ்பூனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செம்ம சூப்பராக இருக்குது, 20 ருபீஸ் மட்டும்தாங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டு இருக்குது, 20 ரூபா மட்டும்தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், தட்டோடு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பீலர்
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், அழகாக இருக்குது. இந்த பீலர் 20 ருபீஸு. மேலே வந்து பார்த்திங்கன்னா குங்கும சிமிழ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சங்குன்னு வந்து சொல்லுவாங்களே அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டு இருக்குது. இந்த தேங்காய் துருவுறதெல்லாம் இருக்குது வந்து பார்த்திங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வேணுன்னா பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக சிஸ்டர் எனக்கு வந்துட்டு எவர் சில்வரில் வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை ஒரு மரக்கட்டையில் மேலே மட்டும் நமக்கு ஸ்டீலில் இருக்கிற மாதிரி வேணுன்னா அந்த மாதிரி கூட இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாருங்களேன், இதில் நம்ம அழகாக குழம்பு அதுக்கப்புறம் ரசம் இந்த மாதிரி வந்துட்டு கூட்டு இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் கூட ஊற்றி வச்சுக்கலாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. விஸ்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் விஸ்கும் இருக்குதுங்க இவங்கக்கிட்ட, சாதாரண விஸ்கும் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் மட்டும்தான். அவ்வளோ அழகாக இருக்குது வந்து பார்த்திங்களா. இது வந்து நமக்கு கட்டருங்க, இந்த சப்பாத்தி கட்டரு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பரோட்டா கட்டர்லாம் வந்து சொல்லுவாங்களே கேக் கட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் தான். பீலருங்க இது, இது வந்துட்டு ரோல் ஆன் பீலர், டபுள் சைட் பீலர் ரெண்டுமே வந்துட்டு இருக்குதுங்க. நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஸோ இதுமே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். விஸ்கு வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஸ்ப்ரிங் விஸ்க்னு வந்து சொல்லுவாங்களாங்க, அது தாங்க இது. 20 ருபீஸ் மட்டும்தாங்க, அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இந்த கடை வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இவங்க வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே 20 ரூபா தான். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலுமே இந்த கடையில் 20 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க. அவங்களே வந்து சொன்னாங்க, இங்கே பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ நீங்கள் வரும்போது ஒரு பையோ ஏதோ கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் நிறையா வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக அந்த கடை இப்படி தாங்க இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள், பெரிய டப்பு, பேஸ்கெட்டு, குப்பை போடுற பேஸ்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, தூக்குவாளி, அதுக்கப்புறம் மாவு வாங்குகிற வாளி, இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே 20 ரூபா தாங்க. இது வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நம்ம பாத்திரம் கழுவுவோம்ல அதில் லிக்யூடு ஊற்றிட்டு மேலே வந்துட்டு நமக்கு ப்ரஷ் மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பீலர் தாங்க, ரோல் ஆன் பீலர். டபுள் சைடில் நீங்கள் வந்து பீல் பண்ணிக்கலாம், அது ரோல் ஆகிட்டே இருக்கும். நமக்கு இந்த வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் பஜ்ஜி போடணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டர் கூட வாங்கிக்கலாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. 20 ருபீஸ் தாங்க. எவ்வளோ ஷார்ப்பாக அழகாக இருக்குது வந்து பார்த்திங்களா. இது போக நிறைய ப்ரஷஸ் வந்து இருக்குங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரஷ்லாம் இந்த கடையில் இருக்குது. இங்கே பாருங்களேன் நமக்கு இதில் 6 ஹூக் வந்து மாட்டிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ஷர்ட் போட்டுக்கலாம், பின்னாடியே நமக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க, அப்படியே நீங்கள் வந்து வாலில் வந்து ஃபிட் பண்ணுறது மட்டும்தாங்க. ஷர்ட் வச்சுக்கலாம், இல்லைனா கிச்சனில் வந்துட்டு கரண்டி கோர்த்து போடுறதுக்கு வந்து வச்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஹேங்கர் மாதிரி எதுக்காச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சாப்பாட்டு கரண்டி, குழம்பு கரண்டிலாம் அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி தானே வச்சுருப்பாங்க, ரெண்டு சைடு ஆணி அடித்து. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். அப்படியே வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் வேறு கடையில் இருந்து கூட. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் வந்து க்ளீன் பண்ணுவோம்ல அது தாங்க. டேபிள், அப்புறம் உங்கள் கிச்சன் டாப்பு, இந்த மாதிரி உங்களோட டைனிங் டேபிள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது. ஸோ தண்ணியை வந்துட்டு அழகாக வைப் பண்ணி எடுத்துரும். அது வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறது ரப்பர் மாதிரி இருக்கும், டக்குன்னு அதில் ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால உறிஞ்சி எடுத்துருங்க. உங்களுக்கு ஹோட்டல்ஸ்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா, நம்ம சாப்பிடும்போது அதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்கள்ல. இந்த டூத் பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குச்சி இருக்கும். இதில் வந்து நமக்கு 20 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவோம் இல்லைங்களா, ஸோ அது தாங்க இது. இந்த ஸ்டீல் கம்பியில் வந்து வச்சுருப்பாங்கள்ல, ஸோ மூணுமே சேர்த்து நமக்கு 20 ருபீஸு. இது வந்து நம்ம சிங்க்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அது. இது வந்து நமக்கு ஸ்டீல்லே பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லா நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரஷ்ஷுங்க, சிலிக்கான் ப்ரஷ்ஷு. நம்மளுக்கு தோசை சட்டியில் வந்துட்டு நமக்கு சப்பாத்தி போடும்போதோ, தோசை போடும்போதோ, ஆம்லேட் போடும்போதோ எண்ணெய் தடவும்ல அது. நைஃப் வந்து பார்த்திங்களா நல்லா உட்டனில் மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருக்கோங்க, பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க. நைஃப் நிறையா விதமான நைஃப்ஸ்லாம் இருந்து இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மாடுலர் நைஃப் வேணுனா மாடுலர் நைஃப் வந்து வாங்கிக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி டிசைனர் போட்ட நைஃப் வேணுனா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நைஃப்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது, சின்னது, பெருசு, ரொம்ப பெரிய சைஸு அந்த மாதிரி கூட இருக்குங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே அதுதான், கட்டர், பீலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நைஃப் ஐட்டங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு துருவோம் இல்லைங்களா அதுங்க.
ஸோ இதில் வந்துட்டு நமக்கு டபுள் மாதிரி இருக்குது, மேலே பீல் பண்ணிக்கலாம், இந்த சைடு இஞ்சி பூண்டு வந்து துருவிக்கலாம். ஸோ 2-in-1 பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃபோன் ஸ்டாண்டுங்க, சார்ஜ் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு உங்கள் ஃபோனை வந்துட்டு மொபைல் ஹேண்ட்லராக வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டிக் ஹூக்குங்க, இதில் வந்துட்டு 3 காம்போ இருக்குது, 6 காம்போ இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது. இது நல்லா ஸ்மைலி போட்ட மாதிரி இருக்குது, 3 இருக்குது. பின்னாடி ஸ்டிக்கர் இருக்குங்க, அதை நீங்கள் வாலில் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மல்டி பர்பஸ் ஸ்லைடர் தான், காய் கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் துருவிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஐட்டம் ஃபுல்லாமே இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேன், வாங்க உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குது. செராமிக் கப்பெல்லாம் காட்டுறேன், செராமிக் பவுல்லாம் வந்து காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கிறதுல நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பவுல் வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் நீங்கள் வெளிக்கடைகளில் நீங்கள் போய் கேட்டால் கூட கண்டிப்பாக கூட தான் சொல்லுவாங்க. இந்த ஜார் வந்து பாருங்களேன், நீங்கள் உப்பு போட்டு வச்சுக்கலாம், ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டு வச்சுக்கலாம், உங்களோட கிச்சனை ரொம்ப அழகாக வந்துட்டு வச்சுக்கலாம். வித் லிட்டோடு நமக்கு வந்து கொடுக்குறாங்கங்க. ஸோ ஓவராலாக இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாரு, எவ்வளோ கண்ணாடி பாத்திரங்கள், எவ்வளோ விதமான கப்பு, இதெல்லாமே செராமிக்குங்க. கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வாங்கணும், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பேக் கொண்டு வந்தீங்கன்னா சேஃபாக கொண்டு போகலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எந்த கடையில் வேணாலும் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் 20 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ கப்பு, காஃபி கப்பு, அந்த மாதிரி ஃபுல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி தீமில், பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வேணும், ஜார் வந்து வேணும், இல்லாட்டி பிளைனில் வந்து வேணும் அப்படின்னு கூட உங்களுக்கு அந்த மாதிரி அவைலபிலிட்டியும் இருக்குங்க. ஆயிரக்கணக்கான பொருட்கள், லட்சக்கணக்கான பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் இல்லை, இந்த கடை சம்மந்தப்பட்ட வீடியோவை இன்னும் 2-3 அப்லோட் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனே வந்து வரும். மதுரையில் நிறைய சாரீ ஆஃபர்ஸு, சுடிதார் ஆஃபர்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டங்கள், இது ஃபுல்லாக ஆஃபர் நிறையா வந்து போட்டிருக்காங்க. 1x1 நான் வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வந்து வரும். இந்த ட்ரேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான், சர்விங் ட்ரேன் வந்து சொல்லுவாங்க. இப்போதைக்கு நான் இதை ஒரு வீடியோவாக வந்துட்டு போடுறேங்க. கண்டிப்பாக இதே கடையிலேருந்து இன்னொரு வீடியோ வந்துட்டு பியூட்டி ப்ராடக்ட்டு, வீட்டுக்கு தேவையான எவர் சில்வரு, அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற பேஸ்கெட்ஸு, இந்த மாதிரி ஃபுல்லாமே இன்னொரு வீடியோவாக நான் சூனாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.